ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஹராரே கர்ஃப், அதாவது ஹச் எம் கமா என் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த எம் அப்படின்றது வந்து என்னென்னா எம் கனெக்டட்னு சொல்லுவாங்க, என் அப்படின்றது வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் சொல்லுவாங்க, ஓகேவா? இப்போ இந்த எம் கனெக்டட் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து கனெக்டட்னா அப்படின்றது என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது கனெக்டட் இப்போ ஒரு கிராஃப் இருக்குன்னா, அந்த கிராஃபில் எந்த ரெண்டு வெர்டிசஸ் எடுத்தாலும் அதுக்கு நடுவில் வந்து ஒரு பாத்து வந்து இருக்கும். ஸோ அதான் கனெக்டட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த ரெண்டு வெர்டிசஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த ரெண்டு வெர்டிசஸ் எடுக்கும்போது இதுக்கு நடுவில் வந்து டேரெக்டாக எந்த ஒரு பாத்தும் இல்லை, பட் ஆனால் இன்டெரக்டாக வந்து எனக்கு ஒரு பாத்து இருக்குது. ஸோ வந்து இந்த கிராஃப் வந்து கனெக்டட் தான். இப்போ இதே மாதிரி வந்து நான் இந்த ரெண்டு வெர்டிசஸ் எடுக்கும்போது இதுக்கு நடுவில் வந்து எனக்கு ஒரு பாத்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ வந்து இந்த கிராஃப் கனெக்டட் தான். இப்போ ஒருவேளை இந்த கிராஃப் வந்து டிஸ்கனெக்டடாக இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் இந்த கிராஃப் டிஸ்கனெக்டடாக இருக்குன்னா அந்த கிராஃப் வந்து ரெண்டு கிராஃபாக உடையும், அதாவது ரெண்டு தனித்தனி காம்பனண்டாக உடையும். அதான் அந்த டிஸ்கனெக்டட். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இது டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு ஏதாச்சும் யோசிக்கும் போது நான் வந்து இந்த எட்ஜை ரிமூவ் பண்ணி விட்டுறேன். அப்போ இந்த எட்ஜை ரிமூவ் பண்ணும்போது இந்த கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது, அதாவது இது ஒரு காம்பனண்டாக உடையுது, இந்த புள்ளி தனி புள்ளி இது ஒரு காம்பனண்டாக உடையுது, ரெண்டு சேர்ந்து ஒரு டிஸ்கனெக்டடாக வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுதான் கனெக்டட் அண்ட் டிஸ்கனெக்டான இந்த டிஃபரன்ஸ், ஓகேவா? இப்போ இதில் எம் கனெக்டட் அப்படின்றது வந்து எதை மீன் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு கிராஃபில் வந்து என் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்குது, என் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கும்போது அந்த என் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ்லேருந்து எம் வெர்டிசஸை ரிமூவ் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு வந்து அந்த கிராஃப் வந்து டிஸ்கனெக்டட் ஆகும். இந்த கிராஃப்லேயே பார்த்தோம்னா, இந்த கிராஃப் வந்து ஃபோர் வெர்டிசஸ் இருக்குது. இந்த ஃபோர் வெர்டிசஸில் வந்து நான் எத்தனை வெர்டிசஸ் ரிமூவ் பண்ணும்போது இந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த வெர்டிசஸ் ரிமூவ் பண்ணுறேன், இப்போ இந்த வெர்டிசஸ் ரிமூவ் பண்ணும்போது இந்த ஹோல் லைனும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ஹோல் லைன் கேன்சல் ஆனால் இந்த கிராஃப் வந்து கனெக்டடாக இருக்குது, அதாவது ஒரு சிங்கிள் ரீஜனாக தான் இருக்குது. சரி, ஓகே. அப்போ இந்த ரீஜனை நான் இந்த வெர்டிசஸ் என்னால் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதே மாதிரி நான் ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கும் போது, நான் இப்போ இந்த ரெண்டு வெர்டிசஸை நான் ரிமூவ் பண்ணுறேன், இந்த வெர்டிசஸையும் அதே மாதிரி இந்த வெர்டிசஸையும் ரிமூவ் பண்ணுறேன். அப்படி ரிமூவ் பண்ணும்போது எனக்கு இந்த ஏஜ் காணாமல் போயிடும், அதே மாதிரி இந்த ஏஜும் போயிடும், இந்த ஏஜும் போயிடும், இந்த எஜ்ஜும் போயிடும். ஸோ வந்து இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிடும், இப்போ இந்த இது ரெண்டுமே வந்து ரெண்டு தனி காம்பனண்ட்டாக உடஞ்சிருச்சு, ஓகேவா? அப்போ வந்து இந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆச்சு. அப்போ வந்து நம்ம மினிமம் வந்து இந்த இப்போ நம்ம பார்த்த இந்த கிராஃபில் வந்து குறைஞ்சது வந்து நம்ம ரெண்டு வெடிசஸ் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். அப்போ இந்த கிராஃப் என்ன சொல்லலாம்னா, நம்ம டூ கனெக்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி தான், அதாவது எம் கனெக்டட் ஆகும், அதே சமயம் என் நம்பர் ஆஃப் எடிசஸை வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ வந்து இந்த ஹராரே கிராஃபில் இருக்க நம்பர் ஆஃப் எஜஸ்ன்னு பார்க்கும்போது அது எம் இன்ட்டு என் டிவைட் பை டூவாக இருக்கும், அதாவது எக்ஸாக்டாக எம் இன்ட்டு என் டிவைட் பை டூ நம்பர் ஆஃப் எஜஸை வச்சிருக்கும். அண்டு வந்து இதோட ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது இதோட ஸ்ட்ரக்சர் வந்து எம் அண்ட் என் அதை பொறுத்து அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இந்த ஹராரே கிராஃபோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம மூணு கேஸில் பார்க்கலாம், டிஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து எம் ஈவனாக இருக்கும்போது, செகண்ட் கேஸ் எம் ஆடாக இருக்கும், அதே சமயம் என் ஈவனாக இருக்கும், தேர்ட் கேஸ் வந்து எம் ஆடாகவும் என் ஆடாகவும் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் எம் ஈவன் சொல்லியிருக்காங்க, பட் என்னை பற்றி சொல்லலாம். அப்போ ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் என் ஈவனாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், இந்த கேஸ்லாம் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த மூணு கேஸை பொறுத்து தான் வந்து ஸ்ட்ரக்சர், இந்த மூணு கேஸை பொறுத்து ஹராரே கிராஃபோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கிறேன், எம் ஈவன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். எம் ஈவன் சொல்லும்போது நான் இந்த மாதிரி அதை ரெப்ரசென்ட் பண்ணுறேன், டூ டைம்ஸ் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டூ ஆர் டூ கூட வந்து எதை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் அது கண்டிப்பாக ஈவனில் தான் இருக்கும். ஸோ ஆர்ன்றது சம் இன்டிஜர், ஓகேவா? அப்போ டூ டைம்ஸ் ஆஃப் ஆர் எடுத்துக்கிறேன். அப்போ தென் இந்த கிராஃப் வந்து ஹச் டூ ஆர் கமா என் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ இதில் வந்து ஜீரோலேருந்து என் மைனஸ் ஒன் வெர்டிசஸ் இருக்குது இந்த கிராஃபில், அதாவது நம்ம இந்த கிராஃபில் இருக்க ஸ்டார்டிங் வெர்டெக்ஸையும் வந்து நம்ம ஜீரோன்னு தான் லேபிள் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ அப்போ இதில் ஜீரோலேருந்து என் மைனஸ் ஒன் வெர்டிசஸ் இருக்குது. அண்டு வந்து இந்த வெர்டிசஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணிடுவோம். இப்போ இந்த இதில் இருக்க நம்பர் ஆஃப் எஜஸ் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம்னு பார்த்தா அதுக்கான கண்டிஷன் வந்து இதுதான், ஐ மைனஸ் ஆர் லெஸ் தனார் இக்குவல் டு ஜே, லெஸ் தனார் இக்குவல் டு ஐ பிளஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இதில் ஐயும் ஜேவும் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சம் வெர்டிசஸ், ஓகேவா? அதாவது எஜ்ஜுக்கு வந்து ஒரு ரெண்டு எண்டு பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த ரெண்டு எண்டு பாயிண்ட்ஸ் தான் ஐ அண்ட் ஜேன்னு அர்த்தம், ஓகேவா? இப்போ இந்த எஜ் வரதுக்கான கண்டிஷன் தான் இந்த ஐ மைனஸ் ஆர் லெஸ் தனார் இக்குவல் டு ஜே, லெஸ் தனார் இக்குவல் டு ஐ பிளஸ் ஆர்ன்ற அர்த்தம், ஓகே? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கிராஃப் எடுத்துக்கிறேன், ஹச் ஃபோர் கமா எயிட்னு எடுத்துக்கிறேன், அதாவது ஃபோர் கனெக்டட் ஆகும், எயிட் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் கொண்ட ஒரு ஹராரே கிராஃப் எடுத்துக்கிறேன். இப்போ இது ஃபோர்னு சொல்லும்போது எனக்கு இதில் ஆறுன்னு பார்த்தோம்னா எனக்கு டூன்னு கிடைக்கும், ஓகேவா? ஏன்னா டூ ஆர்னு சொல்லும்போது அப்போ ஆர் இக்குவல் டு டூன்னு எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்னு பார்க்கும்போது எயிட்னு கிடைக்குது, ஓகே? இப்போ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி நான் வந்து இப்போ எஜ்ஜஸ் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் எயிட்டுன்றனால இப்போ நான் எயிட் வெடிசஸ் வரைஞ்சிடறேன், அதாவது ஜீரோலேருந்து செவன் வரைக்கும் எனக்கு வந்து வெடிசஸ் ட்ரா பண்ணிடுறேன். இப்போ அடுத்து வந்து நான் எஜ்ஜஸை ட்ரா பண்ண போகிறேன். இப்போ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு ஆர் இக்குவல் டு டூன்றனால ஐ இக்குவல் டு டூலேருந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ ஐ இக்குவல் டு டூன்னு சொல்லும்போது எனக்கு ஜேவோட பவுண்டு வந்து இதுலேருந்து இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும், ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ஐ இக்குவல் டு டூன் ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஜேவோட பவுண்ட் வந்து ஜீரோலேருந்து ஃபோர் வரைக்கும், அதாவது ஐ ஒரு எண்டு பாயிண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ஜே ஒரு எண்டு பாயிண்ட்டாக இருக்கும். ஐ வந்து இங்கே ஃபிக்ஸடாக இருக்கும்போது ஜே வந்து அங்கே வேரி ஆகும், அவ்வளோதான். இப்போ நான் ஐ இக்குவல் டு டூன் ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு நான் டூ வெர்டிசஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன், செகண்ட் வெட்டி இந்த டூ அந்த வெர்டிசஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அப்போ ஜேவோட பவுண்ட்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஜீரோக்கு போகும், அடுத்து ஒன், அடுத்து டூ, அடுத்து த்ரீ, அடுத்து ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலேஜ் எனக்கு கிடைக்கும், ஓகேவா? இப்போ இதே மாதிரி ஐ இக்குவல் டு நான் த்ரீன்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து எஜஸ் வந்து ஒன்லேருந்து ஃபைவ் வரைக்கும், அப்போ வந்து த்ரீன்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது த்ரீலேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகும், அவ்வளோதான். அப்போ ஐஜிக்கல் டு த்ரீனு சொல்லும்போது ஐஜிக்கல் டு ஃபோர்னு சொல்லும்போது எனக்கு டூலேருந்து சிக்ஸ் வரைக்கும், அப்போ அதே மாதிரி தான் டூ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எஜஸ் ஃப்ரேம் ஆகும். ஸோ ஃபைனலாக எனக்கு இந்த மாதிரி எஜஸ் ஃப்ரேம் ஆகிட்டே இருக்கும், ஓகே? அவ்வளோதான்.
ஸோ வந்து இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு இந்த கிராஃபில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் எஜஸையும் வந்து நான் ட்ரா பண்ணிவிட்டேன். இப்போ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எஜஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எயிட், அப்போ எயிட் இன்ட்டு ஃபோர்னு சொல்லும்போது 32 ÷ 6 அப்போ டிவைட் பை 2 வரும். அப்போ வந்து இந்த கிராஃபில் இருக்க மொத்த எஜஸ்ன்னு பார்க்கும்போது 16 சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ME1 MEE1 அப்படின்ற கேஸில் உள்ள நம்மளுக்கு கிடைக்கிற அராரே கிராஃபுக்கான எக்ஸாம்பிள். டூ கேஸ் டூ என்னன்னு பார்த்தோம்னா எம் ஆடாவும் என் ஈவனாக இருக்கும். எம் ஆடா அப்படின்றத வந்து நம்ம இந்த மாதிரி ரெப்ரெசென்ட் பண்ணலாம் 2R + 1 சொல்லிட்டு. அப்போ அந்த கிராஃப் வந்து அச்சு 2R + 1 N சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபஸ்ட் கேஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட் கேஜில் வந்து எஜஸ் எப்படி நம்ம வந்து ட்ரா பண்ணியிருப்போம், இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி, அதாவது ஜே லைஸ் பிட்வீன் I - R, I + R சொல்லிட்டு இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி எஜஸ் ட்ரா பண்ணியிருப்போம்ல, அதே மாதிரி அதே சிமிலர் பேட்டர்லேயே வந்து இந்த கிராஃபுக்கு எஜஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறோம். அது போக அடிஷனலாக எஜஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது I2 I + N/2 அதாவது I வெர்டெக்ஸ்லேருந்து I + N/2 வெர்டெக்ஸுக்கு வந்து ஒரு எஜ்ஜை வந்து நம்ம அடிஷனலாக சேர்க்கிறோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற கிராஃப் தான் வந்து இந்த கேஸுக்கான கிராஃப். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அச்சு 5, 8 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அதாவது 5 வந்து ஆடு, 8 வந்து ஈவன், அதாவது 5 கனெக்டடாகவும் 8 நம்பர் ஆஃப் டீடெயில்ஸ் கொண்ட ஒரு ஹராரே கிராஃப் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஆறுன்னு பார்க்கும்போது நமக்கு R = 2 தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஸோ இதை வச்சு இது நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் கேஸில் பார்த்த மாதிரி நான் எஜ்ஜை ஃப்ரேம் பண்ணிடுறேன். இப்போ அடிஷனலாக என்ன பண்ணுறேன்னா இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தோம்னா N/2 அதாவது ஐயோட பவுண்டு பார்க்கும்போது 1 இருந்து N/2 இருக்குது. N/2 மீன்ஸ் என்னது? 8/2 அதாவது 4. அப்போ ஐயோட பவுண்டு வந்து 1 இருந்து 4 வரைக்கும் இருக்குது. ஸோ வந்து நான் எப்படி ஆட் பண்ணலாம்? ஐயில் இருந்து I + 4 வரைக்கும் என்னால் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் ஐன்றத 1 எடுத்துக்கிறேன். அப்போ 1 எடுக்கும்போது 1 - 1 + 4 அப்போ 1 - 1 + 4 1 இருந்து 5 வந்து ஒரு எஜ்ஜு நான் ட்ரா பண்ணணும். ஸோ வந்து 1 இருந்து 5 ஒரு எஜ்ஜு. அடுத்து 2 எடுக்கும்போது 2 - 6 ஒரு எஜ்ஜு. அப்போ 3 எடுக்கும்போது 3 - 7 ஒரு எஜ்ஜு. அடுத்து 4 எடுக்கும்போது 4 - 8 மீன்ஸ் இங்கே 0 தான். ஸோ வந்து இவ்வளோ தான். இப்போ ஸோ வந்து கேஸ் 2க்கான ஹராரே கிராஃப் வந்து இதுதான். ஓகே, எம் ஆடாகவும் இருக்கும், அதே சமயம் என் ஈவனாகவும் இருக்கிற அந்த கேஸ்க்கான ஹராரே கிராஃப். கேஸ் 3 என்னது? எம் ஆட், அதே சமயம் என் ஆடாகவும் இருக்குது. ஓகேவா? அதே தான். அப்போ எம் ஆடுனா 2R + 1 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி என் ஆடுன்றதை நார்மலாக நம்ம என்னன்னே சொல்லிட்டு நம்ம ரெப்ரெசன்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுலேயும் அதே மாதிரி இந்த கிராஃப் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்னா நார்மலாக ஃபஸ்ட்டு கேஸில் யூஸ் பண்ண மாதிரி அதே மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கேஸ்கில் யூஸ் பண்ண மாதிரியே நம்பர் ஆஃப் எஜ்ஜஸை வந்து நம்ம ட்ரா பண்ணிடுறோம். அது போக அடிஷனலாக உள்ள எஜ்ஜஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கு என்ன கண்டிஷன் பார்த்தோம்னா இந்த கண்டிஷன் 0 - N - 1/2 அதே மாதிரி N + 1/2 அதாவது 0th vertices கூட வெர்டெக்ஸ் கூட N - 1/2 வெர்டெக்ஸையும் N + 1/2 வெர்டெக்ஸையும் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அதாவது N - 2 N + 2 அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒரு நம்பர் தான், அதாவது லேபிளிங் தான். இப்போ நான் வந்து என் இங்கே பார்த்தீங்க N - 1/2 சொல்லும்போது நான் எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அப்போ 0 - 4 ஆட் பண்ணணும், அதே சமயம் 0 - 5 ஆட் பண்ணணும். அப்போ இது எனக்கு ஒரு எஜ் கிடைக்கும். ஸோ இப்போ இதுதான். இப்போ இது போக இன்னொரு அடிஷனல் கண்டிஷன் என்ன பார்த்தோம்னா இந்த கண்டிஷன், அதாவது ஐ கூட எதை ஆட் பண்ணுறோம்னா I + N + 1/2 வெர்டெக்ஸை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுதான் இந்த ரெண்டு கண்டிஷனை யூஸ் பண்ணி நான் வந்து திருப்பி வந்து நான் 3வது கேஸுக்கான அராரே கிராஃப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபஸ்ட்டு இந்த நம்ம ஃபஸ்ட் கேஸில் யூஸ் பண்ண மாதிரி இந்த கிராஃப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறேன். இப்போ செகண்ட் வந்து 0 - N - 1/2 வெர்டெக்ஸை ஆட் பண்ண போகிறேன். இப்போ N - 1/2 அர்த்தம் என்னன்றது 9. ஸோ வந்து எனக்கு 0 - 4 கிடைக்கும். இப்போ ஸோ 4 ஆட் பண்ணிடுறேன். அடுத்து வந்து N + 1/2 - 10/2 அப்போ 5. அப்போ 0 - 5 நான் ஆட் பண்ணிடுறேன். அப்போ ஸோ ரெண்டு எஜஸ் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து வந்து கண்டிஷன் என்னது? I - I + N + 1/2 ஐயோட லிமிட்னு பார்க்கும்போது 1 - N - 1/2 இருக்குது. ஸோ வந்து 1 - 4 வரைக்கும். அப்போ நான் 1ன்றது ஐயை ஃபிக்ஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து இங்கே வந்து 1 + 5 சொல்லிட்டு வரும். அப்போ 6 - 1 - 6 ஒரு எஜ்ஜு ஃபார்ம் ஆகும். அடுத்து 2 ஃபிக்ஸ் பண்ணும்போது 2 - 7 அடுத்து 3 ஃபிக்ஸ் பண்ணது 3 - 8 4 சொல்லும்போது எனக்கு 4 - 9 அதாவது 9 மீன்ஸ் என்னன்னா 0 தான். ஸோ ஓகே, அவ்வளோதான். இப்போ ஸோ கேஸ் 3க்கான அராரே கிராஃப்ன்றது வந்து இதுதான். ஜஸ்ட்டு இதில் நம்ம அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தெரிஞ்சாலே போதும் இந்த அராரே கிராஃப்க்கான எல்லா கேசஸில் உள்ள கிராஃபையும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.